Boomer premium shirts. நானே ஒரு 10 எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸராக. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு தேர்தலையுமே கடைசி வரைக்கும் நம்ம சரியாகவே பெருசாக சரியாக கணிச்சிட முடியாது. இன்னைக்கு ஒரு சித்தாந்த போரில் இருக்கோம் நாங்கள். இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு நடக்கும் ஒரு எலெக்ஷன் இல்லை. ஒரு சித்தாந்தத்தை ரொம்ப தெளிவாக அவங்க எடுத்து வைக்கும்போது அதற்கு எதிர் சித்தாந்தமாக நாங்கள் ஒன்று எடுத்து தெளிவாக வச்சாதான் இந்த சித்தாந்த போரில் யாருக்கு நாங்கள் ஓட்டு போடணும்ன்ற மக்கள் டிசைட் பண்ண முடியும். இது வரைக்கும் உத்தரப்பிரதேசில் வந்து யாருமே தொடர்ந்து இருந்து ரெண்டு முறை வந்து வெற்றி பெறவில்லை. நீங்கள் சொல்கிறீங்களே சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே பார்த்தாலும் பாஜகவின் சித்தாந்தம் அங்கு வந்து காலூன்றி விட்டது. அதனால தான் இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் வந்து 1967 வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தது. அதற்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க முடியவில்லை காங்கிரஸால். அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இரண்டு கட்சிகள் தான் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வருது. இதே நிலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உறுதியாக உங்களை சொல்ல முடியும்? ஆம் ஆத்மி வந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 90 இடங்கள் கிட்ட வந்து ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெற்றாங்க. கண்டிப்பா நான் ஏன் எதிர்பார்க்கலன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கே வரல. இந்த எக்ஸிட் போல்ஸ் வர வரைக்கும் இவ்வளவு பெரிய வெற்றி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வரும்ட்டு யாருமே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கல. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார், 5 மாநில தேர்தலின் முடிவுகள் வந்து வந்துவிட்டது. இந்த தேர்தல், இந்த 5 மாநில தேர்தல் வந்து வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொன்னாங்க. இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எதிர்பார்த்தீங்களா? முதல்ல இந்த மக்களால் கொடுக்கப்பட்ட இந்த தேர்தலுடைய ஒரு முடிவுகளை நம்ம வந்து முழு மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அது நான் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கும் போட்டியிட்ட எல்லா கட்சிகளுக்குமே நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது வந்து, இந்த தேர்தல் வந்து எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து எனக்கு என்ன பதில்னா, நானே ஒரு 10 எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸராக. இது என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு தேர்தலையுமே கடைசி வரைக்கும் நம்ம சரியாகவே பெருசாக சரியாக கணிச்சிட முடியாது. ஏன்னா ஓட்டிங் பிஹேவியர், அதாவது மக்களை எந்த எதை நோக்கி எதை வைத்து ஓட்டு போடுவார்கள் என்பதற்கு பல ஃபேக்டர்கள் இருக்கும். அந்த மாதிரி கடைசி ரிசல்ட் வர வரைக்கும் எதையும் நம்ம பெருசாக வந்து எந்த விதமான அப்செட்டுக்கும் நம்ம வந்து அதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிற விஷயம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்முகத்தன்மையான ஒரு இந்தியா எனும் சிந்தனையை நம்புவவர்களுக்கு எல்லாம் இருந்த ஒரே ஆசை என்னன்னா, பாஜக பல இடங்களில் முறியடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமா இருந்தது. கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்கரேஜிங்கா இல்லை. தேர்தல் முடிவுகள் வந்து என்கரேஜிங்கா இல்லை அப்படின்றது ஒரு உண்மை. ஆனால் எந்த விதத்துல என்கரேஜிங்கா இல்லைன்னா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்றது தான் அது. அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது இன்னும் கூட களத்தில் நிறைய வேலை செய்ய வேண்டிய விஷயம் அவசியம் இருக்கு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னும் பல வேலைகளை செய்ய வேண்டும் என்பதும் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த தெளிவு வந்து ஒரு முக்கியமான ஒரு தெளிவா நான் பாக்குறேன். நீங்க சொல்ல வர வேண்டிய விஷயம் மக்களுக்கு வந்து இன்னும் சரியா சென்றடையல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஆமா, அது எங்க தப்பு தான். அது யாரு நம்ம சொல்ல நினைக்கிறோமோ அது இன்னும் சரியாக சொல்லவில்லை என்பது உண்மை. அதுதான் இந்த ரிசல்ட் எனக்கு புரிய வச்சிருக்க ஒரு விஷயம். வரக்காலங்களில் இதை இன்னும் தெளிவாக, இன்னும் ஆக்ரோஷமாக மக்களிடம் எடுத்து சொல்லி எடுத்து சென்று சொல்ல வேண்டும் என்றும் ஒரு கட்டாயம் வந்து எங்களுக்கு ஆயிருக்குன்றதான் நான் பார்க்குறேன். அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீடு வீடாக சென்று வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. ஏன்னா அந்த மாநிலத்தில் வந்து 80 நாடாளுமன்ற தொகுதிகள் வருது. ஸோ அது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக அவர்கள் ஆட்சி அமைக்க கை கொடுக்கும் என்று முழுதாக அங்கே பணியாற்றினாங்க. கிட்டத்தட்ட அவங்க சென்ற சட்டமன்ற தேர்தலில் பெற்ற தொகுதிகளோட கிட்டத்தட்ட ஒரு 70-80 தொகுதிகள் வந்து மிக குறைவாக பெற்றிருக்காங்க. ஸோ அங்கே வந்து காங்கிரஸோட நிலைமை வந்து முன்பு பெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு பற்றீங்கல்ல, ஸோ அதை கூட வந்து இந்த தேர்தலில் உங்களால் பெற முடியல. அதே போல வந்து வாக்கு சதவீதமும் 2% குறைஞ்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்க நீங்க? எங்களுடைய முன்னாடி இருந்த பொசிஷன் தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றதான் பார்க்குறோம். அது வந்து முன்னாடியும் நாங்கள் பெருசாக அங்கே யூபியில் எங்கள் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் காலமாகவே இல்லை, அது உண்மை.
இன்னைக்கு வந்து தனியாக சென்று இருப்பதனால் பிளஸ் ஒரு புது அரசியலை முன்னெடுத்து வைத்திருப்பதனால் இன்னைக்கு இந்த தடவை நாங்க வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்காக பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. அதுதான் எங்களுக்குள்ள இருந்த ஒரு பேச்சு. எங்களுடைய பார்வை எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியை சம்பந்தப்பட்ட வரைக்கும் வந்து வரப்போற காலங்களில் என்ன செய்யணும், எந்த விதமான அரசியலை முன்னெடுத்து வைக்கணும்ன்றதுதான் இருந்தது. அதுக்கான ஒரு பாத்வே ஒரு தலைவரையும் கண்டுபிடித்து விட்டதாக நாங்க பாக்குறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வந்து பிரியங்கா காந்தி அவங்களை வந்து பொறுப்பாளராக போட்டீங்க. ஐ மீன் அவங்க தான் வந்து உத்தரப்பிரதேச இந்த சட்டமன்றத்திற்கு அவங்களை வந்து பொறுப்பாளராக போட்டீங்க. அவங்க வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்க, பெண்களை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை, அவங்களுக்கு சுற்றுப்பயணம், அப்புறம் வந்து வேட்பாளர்களை அறிவிப்பது என்று எல்லாமே வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து கை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் கை கொடுக்கலன்னு நினைக்க மாட்டேன். தீஸ் ஆர் ஏர்லி டேஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வரணும் போதே எங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அதாவது இந்த மாதிரி ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் முன்னாடி இந்த மாதிரியான முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரும்போது கண்டிப்பாக இத்தனை வருஷம் எலெக்ஷன்களில் ஈடுபட்ட ஒரு கட்சிக்கு இது கூட தெரியாம இருக்க வாய்ப்பு கிடையாது. இதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரியங்கா காந்தி அவர்களை வைத்து நீங்க வந்து இப்ப செய்தது வந்து ஒரு பரிசோதனை முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? பரிசோதனைன்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப கிளியரா சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு சித்தாந்த போர்ல இருக்கோம் நாங்க. இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு நடக்கும் ஒரு எலெக்ஷன் இல்லை, இது ஒரு சித்தாந்தம். ஒரு சித்தாந்தத்தை ரொம்ப தெளிவாக அவங்க எடுத்து வைக்கும் போது அதற்கு எதிர் சித்தாந்தமாக நாங்க ஒன்னு எடுத்து தெளிவா வச்சாதான் இந்த சித்தாந்த போர்ல யாருக்கு நாங்க ஓட்டு போடணும்ன்ட்டு மக்கள் டிசைட் பண்ண முடியும். அதனால நாங்க ஒரு சித்தாந்த பாதையை எடுத்து வச்சு அதை முன்னாடி எடுத்து வைக்கிறோம். இனிமே வரப்போற காலங்களில் அந்த பாதையை தான் நாங்க போகணும், அந்த மாதிரி தலைவர்களை தான் நாங்க எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க செய்யணும் என்பது என்ற ஒரு தெளிவோடு இறங்கினதுதான். இனிமே இப்படிதான் வேலை செய்ய போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சில பிரியங்கா காந்தி அவர்கள் அதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அரசியல் தோல்வி அல்லாமல் ஒரு சித்தாந்த வெற்றியை காங்கிரஸ் பெறும். அது வரப்போற 24 எலெக்ஷனும் சரி, அதை தாண்டி வரப்போற எலெக்ஷனும் சரி, we will fight until we defeat அந்த சித்தாந்தத்தை முறியடிக்கும் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அந்த களத்துல இருக்கும். அதுக்கான ஒரு முன்னோடி தான் இது. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்தில் பெற்ற தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தொடர்ந்து 1990களில இருந்து காங்கிரஸ்க்கான வீழ்ச்சி வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ஆரம்பிச்சிருச்சு. கல்யாண் சிங் அவர்கள் வந்து அங்க முதல்வரா இருந்த போதுல இருந்தே அவங்க தோல்வியை ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல வந்து யாருமே தொடர்ந்து இருந்து 2 வந்து வெற்றி பெறவில்லை. நீங்க சொல்றீங்களே சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே பார்த்தாலும் பாஜகவின் சித்தாந்தம் அங்கு வந்து காலூன்றி விட்டது. அதனால்தான் 2 தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இப்போ பாஜகவோட சித்தாந்தம் என்ன என்பதை நீங்க பாக்கணும். பாஜகவோட சித்தாந்தம் வந்து பயத்தையும் ஒரு விதமான வெறுப்பையும் சார்ந்த ஒரு சித்தாந்தம். இப்போ வந்து பயத்தையும் வெறுப்பையும் நீங்க வந்து சமுதாயத்துல பரப்பணும்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க ரூம்ல பாம் இருக்குன்னு நான் ஒரு பொருளை கிளப்பிட்டேன், நீங்க எல்லாம் எழுந்து ஓடிடுவீங்க. இதுவே இது ஒரு நல்ல இடம் எல்லாம் இங்க வாங்கன்னா 4 5 சொன்னாதான் அந்த இடத்துக்கு வருவீங்க. ஸோ நல்லது ஒரு சமுதாயத்துல நல்லது பரவுற விதமும் கெட்டது பரவுற விதத்துக்குமே வித்தியாசம் உண்டு. ஸோ அந்த சித்தாந்தத்தை எடுத்து வைத்து ஒரு வெறுப்பை பரப்பி அதுல அரசியல் ஆதாயம் காண்பது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. வெரி ஸ்மால் பிரின்சிபல். இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் இது ஃபாலோ பண்ண ஒரு பிரின்சிபல் தான். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுவே நல்லது அப்புறம் பாசம் அன்பு இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா அதுக்கு டைம் ஆகும், அதற்கான வழிமுறைகளும் வேற, அதுக்கான தியாகங்களும் வேற. ஸோ அதனால வந்து அதை செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 70-60 ஒரு அரசியல் ஒரு பவர் பாலிடிக்ஸ்ல இருந்த காரணத்தினால் அது செய்ய முடியலன்றதான் எங்க மேல நாங்களே வச்சுக்கிற குற்றச்சாட்டு. ஆனா இனிமே அதை செய்ய முடியாது. இனிமே அந்த சித்தாந்த தெளிவு சுதந்திர போராட்டத்தின் போது இருந்த சித்தாந்த தெளிவு வந்தால்தான் காங்கிரஸ் கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியோடு இணைந்த பல நல்ல உள்ளங்களும் சரி, இந்தியா எனும் சிந்தனை காக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதனால பிஜேபிக்கு இருக்கிறது சித்தாந்தம் கிடையாது, அது வந்து ஒரு வெறுப்பையும் ஒரு பயத்தையும் உருவாக்கும் ஒரு ஒரு கருவி தான். அதில் மக்கள் ரொம்ப நாள் இருக்க முடியாது, ஏன்னா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அதோடைய பிரச்சனைகள் புரிய ஆரம்பிச்சிடும். காங்கிரஸ் வந்து 1967 வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தது. அதற்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க முடியவில்லை காங்கிரஸால். அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 கட்சிகள் தான் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வருது. இதே நிலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உறுதியா உங்களை சொல்ல முடியும்? உறுதியா சொல்ல முடியும். ஏன் உறுதியா சொல்ல முடியும்னா அவங்க எடுத்து வைக்கிற அந்த அரசியல்ல இருந்து நான் உறுதியா சொல்ல முடியும். அதாவது மக்களை மக்களிடம் இருந்து பிரித்து அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடுவது ஒரு பாயிண்ட் மேல அது ஒர்க் அவுட் ஆகாது.
அது வந்து அது எந்த விதமான பாதிப்புகளை அளிக்கிறது என்பது, ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு அரசாங்கம் என்பது சும்மா யாரோ நடத்துற அரசாங்கம் முடியாது, ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சரே. நீங்க என்ன மாதிரியான ஒரு அரசியல முன்னெடுத்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள் இருந்து எல்லாரும் நடந்துக்க போறாங்க. அதனால வந்து இதை ரொம்ப நாள் வந்து நீங்க கொண்டு போக முடியாது. ரெண்டாவது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? இது ஏன் இந்த சித்தாந்தம் நமக்கு சரியில்லை, ஏன் வந்து இது நம்ம குழந்தைகளுக்கு சரியில்லை அப்படின்ற விஷயத்தையும் புரிய வைக்கணும்ல. அந்த விஷயத்தையும் கொண்டு சேர்த்தாதான் மக்களுக்கு அந்த தெளிவு ஏற்படும். சோ அந்த அந்த வேலையை செய்வது கஷ்டமான வேலை, சாதாரண வேலை கிடையாது. அது இந்த மாதிரி பயத்தையும் வெறுப்பையும் பரப்புற மாதிரி வேலை கிடையாது. அது அதுல நிறைய தியாகங்கள் தேவை, நிறைய விஷயங்கள் தேவை. அதுக்கான செயல்பாடுகள் காங்கிரஸில் உருவாக்குவதற்கான வேலைகள் தான் காங்கிரஸ்ல நீங்க நடந்துட்டு இருக்கு. சோ பிரியங்காவுடைய எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத ஒரு அரசியல் அவங்க எடுத்து வைக்கிறாங்க, பெண்களுக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சும்மா புதுசா வந்த பசங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டு தனியா போனோம் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, அதான் அந்த அரசியலுக்கான முன்னெடுப்பு தான். அது வந்து எங்களுடைய அரசியல் தேர்தல் வெற்றியை விட அது முக்கியமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம், இன்னைக்கு காலகட்டத்துல முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறோம். அதனால இந்த தேர்தல் தோல்வி வந்து எங்களுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும், என்னை மாதிரி ஆட்கள் காங்கிரஸ்ல இருக்க என்னை மாதிரி ஆட்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்டே தவிர இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவெல்லாம் கிடையாது. ஆனா பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட அந்த உள்கட்சி குழப்பம்தான் காங்கிரஸை தோல்வியடைய வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்த கடைசி கட்டத்துல ஒரு 6 மாதத்தில் நடைபெற்ற அந்த அரசியல் கட்சிகள் குழப்பம்தான் வந்து காங்கிரஸ் வந்து இப்படி படுதோல்வியை தள்ளியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அதுலயும் எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் என்னன்னு நான் சொல்றேன். என்னடா காங்கிரஸ் கட்சி தோத்த பிறகு சந்தோஷம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு ஒரு இந்தியா எனும் ஒரு பார்வையிலிருந்து பாக்குறேன், மக்கள் எனும் ஒரு பார்வையிலிருந்து பாக்குறேன். அகாலிதள வந்து பஞ்சாப் மக்கள் நிராகரித்தார்கள். ஏன் நிராகரித்தார்கள் என்றால், அவங்க நிறைய சிரோன்மணி அகாலிதள் நிறைய அவங்க மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பல பாலிசிஸை கொண்டு வந்தாங்க. எஸ்பெஷலி இந்த கிரைமை கண்ட்ரோல் பண்றது, ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற ஒரு வெறுப்பு மக்களுக்கு இருந்தது. அப்போ காங்கிரஸ் அமரிந்தர் சிங் தலைமையில எடுத்து வச்ச ஒரு பிரச்சாரம் வந்து நாங்க வந்தா அதை நிறுத்திடுவோம் அப்படின்ற பிரச்சாரம் தான். ஆனா கடந்த 5 வருடங்களாக அமரிந்தர் சிங் தலைமையில் அது அதற்கான பெரிய வேலைகள் நடக்கவில்லை என்பது பஞ்சாப் மக்களின் கருத்து. இதை காங்கிரஸ் வந்து கடைசி 6 மாசமா தான் அவரை வந்து தூக்கிட்டு சன்னி எனும் ஒரு அருமையான நபர், உண்மையாலே அருமையான நபரை வந்து இதை வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே இல்ல ஒரு 3 ஆண்டுகள் செய்திருக்கலாம், காலம் தாண்ட நடவடிக்கையா பார்க்கலாம். இதை நான் அப்படி பாக்குறத விட பஞ்சாப் மக்கள் இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பாமர மக்கள் இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டா ஒரே இடத்துல தான் ஓட்டு போடுவாங்கன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை உடைத்து இன்னைக்கு வந்து 3வதாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து மக்களுடைய ஒரு சிந்திக்கும் திறமையை தான் காட்டுது. அதுதான் நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அப்போ நல்ல சித்தாந்தத்தையும் நல்ல விதமான தலைவர்களையும் வேலை செய்யக்கூடிய பிடித்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்தது. சோ அதையும் தவறுவிட்டு சோ நீங்க உங்களுக்கே நீங்களே பேசும்போது சொன்னீங்க, பல்வேறு நடவடிக்கைகளை அம்ரீந்தர் சிங் அவர்கள் வந்து செய்வார எதிர்பார்த்தா அவர் செய்யல அப்படின்னு தெரிந்தும் அதை வந்து தவற விட்டுட்டீங்க. சோ இதெல்லாம் தானே காரணம். கரெக்ட், அதுல வந்து அது ஒரு மேஜர் காரணமாய் காரணமாக இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு அந்த பதில் நமக்கு சொல்லுது. மக்கள் வந்து இந்த 2 பெரிய சக்திகளையும் இன்னைக்கு விரும்பாமல் ஒரு மாற்று சக்திக்கு இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் காட்டுது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் நல்ல விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் சக்தியாக இயங்குறாங்கல்ல, இவங்க எல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போட போறாங்க, அங்கே போடுவாங்க இங்கே போடுவாங்கன்னு சொல்ற கதையெல்லாம் தாண்டி ஓவர்வெல்மிங்காக எங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசியல் சக்தி இருந்தால் அதற்கு நாங்கள் உற்சாகத்தோடு வரவேற்போம் சொல்றது ஜனநாயகத்துக்கு ஒரு வெற்றியா நான் பார்க்கறேன். சோ இதுல இருந்து காங்கிரஸ் கட்சி கத்துக்க வேண்டிய பாடங்கள் பல உண்டு. அந்த பாடங்கள் ஆல்ரெடி 90% கத்துக்கிட்டோம், அதை அதை முன்னாடி கொண்டு செல்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்கின்றோம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. அதான் அதுக்கு டைம் ஆகும், அது வந்து அவ்வளவு சீக்கிரமா பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சி அதை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் அதை செய்யக்கூடிய சித்தாந்த தெளிவும் உடைய கட்சி. ஆம் ஆத்மி வந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 90 இடங்கள் கிட்ட வந்து ஆம் ஆத்மி வந்து வெற்றி பெற்றது. கண்டிப்பா நான் ஏன் எதிர்பார்க்கலன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கே வரல. இந்த எக்ஸிட் போல்ஸ் வர வரைக்கும் இவ்வளவு பெரிய வெற்றி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வரும்னு யாருமே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கல. சோ அதனால நானும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரல்ல சார். ஆமா, நானும் எதிர்பார்க்கல, ஏன்னா அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. சோ இது வந்து ஒரு ஜனநாயகத்துல மக்கள் போட்ட ஒரு கூகுளியா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எங்கேயோ வைப்ரண்டா இருக்கு டெமோக்ரஸி, அதுதான் நான் நினைக்கிற ஒரு விஷயமா.
ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டியோட அவங்க எப்படி வேணா இருக்கலாம், அவங்க பி டீம் ஏ டீம் என்ன வேணா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய பிளாங்க் என்னன்னா குட் கவர்னன்ஸ் நாங்க கொடுக்கறோம்ன்றது அவங்க பிளாங்க். அந்த பிளாங்க்கு மக்கள் இந்த இடத்த நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்ப வந்து இந்த பஞ்சாப் அருகில் தான் வந்து டெல்லி இருக்குது. ஸோ அந்த டெல்லியில் நடக்கிற அந்த குட் கவர்னன்ஸ் வந்து பஞ்சாப்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, அதனால தான் வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கா? கண்டிப்பா குட் கவர்னன்ஸ் நடக்குதோ இல்லையோ அந்த பர்செப்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு கம்பேரிட்டிவா தான் நம்ம பாக்குறோம். நம்ம கையில என்னென்ன இருக்கோ அது கூட இன்னொன்னு ஒண்ணு வருது, இவங்க அங்க பண்ண வேலைகள் என்னென்னலாம் பார்த்து அதுக்கான பிரச்சாரம் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதையும் முன்வைத்துதான் மக்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ அவங்க வந்து இந்த தடவை ஓவர்வெல்மிங்கா ஒரு மாற்று சக்திக்கு ஓட்டு போடணும்ன்ற ஒரு ஒரு வேவ் வந்துட்டு இருக்குது உள்ள. அந்த வேவ் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த வேவ் வராம இவ்வளவு பெரிய வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த வேவை வந்து எந்த அரசியல் கட்சியுமே கணிக்காம அவங்கவுங்க அவங்கவுங்க இதுல ஜோஷா இருந்தாங்கன்றதுதான் உண்மை. சோ அதனால எனக்கு அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயமா ஏன் தெரியுதுன்னா மக்கள் சக்தி வைப்ரண்டா இருக்கு. அப்ப எந்த அரசியல் கட்சியும் மக்களுக்கு ஏத்த விஷயங்களை செய்யறதுக்கு ரெடி ஆனோம்னா, அதற்கான வேலைகளை செய்யறதுக்கு ரெடி ஆகணும்னா, உங்களுக்கும் நமக்கும் யாருக்கும் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பதுதான் தட் இஸ் தி லெசன். கோவாவை எடுத்துக்கலாம் சார். கோவாவில் வந்து இந்த இந்த முறை வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில் வந்து நினைச்சேன். ஏன்னா அங்கே வந்து இருக்கிற மக்கள் வந்து எப்படி சொல்றது படித்தவர்கள், ஸோ அதனால வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனால் எப்பொழுதும் இல்லாத வகையில் பாஜக இந்த தடவை வந்து கோவாவில் வந்து கிறிஸ்துவ வேட்பாளர்களை வந்து அதிகமாக நிறுத்தியது. ஸோ இதுவும் வந்து பாஜகவோட வெற்றிக்கு ஒரு காரணமா? பாஜக நிறுத்தியிருந்தா எல்லா கட்சிகளும் நிறுத்துறது தான். 40 சீட்டு தான் அங்கே இருக்கு. இந்த 40 சீட்ல முன்னாடியில இருந்தே அது வந்து ஒரு 50-50 பொசிஷன்ல தான் இருந்தது. அதுல வந்து ஏன்னா பாஜக அங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தது, 50-50 பொசிஷன்ல தான் இருந்தது. நானும் அந்த 50-50 எக்ஸிட் போல தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. எனக்கு கோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் கட் சூப்பர் மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கல. பாஜக வெற்றி பெற்றிருக்கு, இன்னைக்கும் அந்த 50-50 பொசிஷன்ல தான் நிக்குது. ஸோ அதனால எனக்கு அதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் தெரியல. பட் ஆட்சி அமைச்சிருவாங்கன்றதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ அதனால 50-50 என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததோ அதுதான் இப்பவும் இருக்குது. சார், நீங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை பத்தி பேசும்போது சொன்னீங்க பாஜக வந்து வெறுப்பரிசிலை கையாளுது மக்கள் மத்தியில, அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா கோவால வந்து எல்லாம் படித்தவர்கள், ஓகேங்களா, படித்தவர்கள் அங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. ஸோ என்னதான் வந்து உத்தரப்பிரதேசல வந்து அவங்க முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தல, பட் ஆனா கோவால வந்து ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. ஆனா நீங்க உத்தரப்பிரதேசல அந்த ஒரு விஷயத்த மட்டும் பேசுறீங்களா சார்? இல்ல, அதுதான் நான் ரொம்ப நாளா சொல்ற விஷயம் என்னன்னா, இவர்கள் யாரும் வந்து இந்த மதத்தை எல்லாம் காப்பாத்த வந்த ஆளுங்க கிடையாது. இவங்க பேசுற மாதிரி இந்து மக்களை நாங்க காப்பாத்த போறோம் அப்படின்னா மதத்தை இவங்க பண்றது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் தான். இந்தியா முழுக்க இவங்க எங்கெங்க மதம் செல்லுமோ அங்க மதத்தை வைத்து இப்ப அரசியல் செய்வார்கள், எங்க எங்க அது செல்லாதோ வேற ஏதோ செல்லுமோ அதை வைத்து அரசியல் செய்வார்கள். இப்ப தமிழகத்துல வந்து மதம் சரியா வேலை செய்யணும் ஜாதிக்கு போயிருவாங்க. இவங்களுடைய எண்ணம் வந்து, ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க பாலிடிக்ஸ் வந்து பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் கிடையாது. அவங்க வந்து மக்களை மக்களின் மீது திருப்பி, அது வந்து அரசாங்கம் மக்களின் மீது திரும்புவது வேற விஷயம், மக்களை மக்களின் மீது திருப்பி ஒரு மைனாரிட்டியை வந்து கீழே தள்ளிட்டு ஒரு மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் ஓட்டு தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ கோவா போன்ற 40-40 சீட் இருக்க இடங்கள்ல, ரொம்ப ஹைலி போலரைஸ் ஆகாத இடங்கள்ல அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் வேற 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 தேவையான விஷயங்களும் எடுக்கும். அதாவது எப்படின்னா காசு கொடுத்து வாங்குவாங்க, யார் பாப்புலரா இருக்காங்க அங்க அவங்க அவங்கள காசு கொடுத்து வாங்குறது, அவங்களுக்கு வந்து அவங்கள பயமுறுத்துறது, அவங்கள வந்து எதையாவது கேஸை போட்டுருவோம் அதை போட்டுருவோம் இங்கே வந்துரு அப்போதான் அவங்களை கரெக்டாக இருக்கும்ன்றது சொல்லி அவங்களை இழுக்கிறது, இந்த மாதிரி பல பையிங் அண்ட் செல்லிங் கோவாவில் அவங்க பண்ணிட்டு தான் இப்போவும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ கோவாவில் வந்து என்றைக்குமே 50-50 சான்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பெரிய இந்துத்வா பாலிடிக்ஸ் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. கோவன்ஸ் டோன்ட் அதை விரும்பாதவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் வந்து தனக்கான இடத்தை பிடிக்கணும்ல, பிடிக்கணும் அதற்கான வேலைகளையும் செய்தார்கள், செய்யலன்னு சொல்லல. அந்த ரியல் பாலிடிக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ரியல் பாலிடிக்ஸ்ல அங்க அவங்க ஸ்கோர் பண்ணிட்டதான் தான் நான் பாக்குறேன். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ் தான். இப்ப வந்து நீங்க கோவால பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் சரி, அதுக்கப்புறம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சரி, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு சதவீதத்தை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ நீங்க அவங்களோட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அங்க அந்த இடத்துல கோவால காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாக சில பேர் சொல்றாங்க, அதை காங்கிரஸ் தவிர்த்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கூட்டணி வைத்திருந்தால் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்ததா அப்படின்றதுதான் கேள்வி. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த அவசியம் இல்லை, அந்த அவசியம் இல்லை, நம்ம தனியாகவே நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த பார்வை தான் இருந்தது. ரெண்டாவது, திரிணாமுல் எடுத்து வச்ச அவங்க உள்ள வந்து அவங்க எடுத்து வச்ச அரசியலே ஒரு மாதிரி கம்யூனல் அரசியலை தான் அவங்க எடுத்து வச்சாங்க.
அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்க இதுல வந்து கொஞ்சம் அந்த கோவன்ஸ்க்கே அது நிறைய பேர் பிடிக்கல, அதனால நிறைய பேர் வந்து இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அந்த தேவை அங்கே இல்லை, கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து மெஜாரிட்டி எடுத்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவங்க கூட்டணிக்கு போகல. பட் அதை வந்து பிஜேபி ஒரு 4-5 seats இந்த பக்கம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் டிஃபீட். சரிங்க சார், அடுத்ததாக வந்து உத்தரகாண்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல வந்து காங்கிரஸில் நடந்த குழப்பங்களை விட உத்தரகாண்டில் பாஜகவில் ஏற்பட்ட குழப்பங்கள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து அடுத்தடுத்து 3 முதல்வர்கள் மாறினாங்க. ஸோ ஆம் ஆத்மி வந்து பஞ்சாபில் செயல்பட்டது போல உத்தரகாண்டில் வந்து காங்கிரஸ் செயல்பட தவறியது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா சார்? உத்தரகாண்ட் கொஞ்சம் எனக்கும் சர்ப்ரைசிங் தான். நான் எதிர்பார்த்தது வந்து 50-50 தான் அதுவும் போய் முடியும்ட்டு, ஆனால் அதில் வந்து இன்னைக்கு 47 seats பிஜேபி லீடு இருக்காங்க, காங்கிரஸ் 19-20 தான் இருக்காங்க. ஸோ உத்தராகண்ட் எனக்கே ஒரு கொஞ்சம் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் உத்தராகண்டில் இருக்கிற பாலிடிக்ஸும் உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸோட ஒரு நீட்சியாக தான் அங்கேயும் இருக்கு. அதோட தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக, பக்கத்து பக்கம் தாக்கமும் சரி, அதே ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அங்கே அதுதான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக காங்கிரஸ் பெருசாக அங்கே எதுவும் பண்ணிடல அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக பார்க்குறேன். அப்புறம் ஹரிஷ் ராவத் அவர்களை ஓவர்வெல்மிங்காக உத்தராகண்ட் மக்கள் விரும்பியும் கூட அதற்கான பெரிய ப்ரொஜெக்ஷன் தலைமையிலிருந்து நடக்காதது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ உத்தராகண்டை நான் நிஜமாலே இனிமேல் தான் அனலைஸ் பண்ணணும், ஏன்னா எனக்கு அங்கே வந்து 50-50 வாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். பட் அங்கே தான் வந்து ஓவர்வெல்மிங்காக ஒரு தோல்வி வந்திருக்குதுன்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே நல்ல வாய்ப்பு இருந்தது. சொன்னது காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தவறு விட்டதாக நான் பர்சனலாக வந்து நினைக்கிறேன். கரெக்ட், நீங்கள் சொல்கிறத வந்து நானும் அதை ஒத்துக்கிறேன். அது வந்து எனக்கும் அதுக்கு என்ன ரீசன்றது எனக்கு தெரியல, இனிமேல் தான் நானும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது ஒரு பெரிய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன் உத்தராகண்ட். சரிங்க சார், கடைசியாக வந்து மணிப்பூர் அந்த மாநிலத்தை பார்க்கணும். மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக வந்து எனக்கு தெரிந்து தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணிகள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நிறைய கட்சியோட கூட்டணி வச்சாங்க, இந்த தேர்தலில் வந்து தனித்து தான் போட்டிட்டாங்க. இப்போ அப்படி போட்டிட்டும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, பெரும்பான்மை பலத்தோடு வந்து ஆட்சி அமைக்க போறாங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்பு வந்து பாஜக கூட்டணி இந்த கட்சிகளோட கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்கலாம், ஸோ அந்த வாய்ப்பை வந்து பாஜக தவறு விட்டதா? இல்ல, மணிப்பூர் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான், பாஜக வில் டிக்கெட். ஏன்னா என்டையர் நார்த் ஈஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டாகவே அவங்க கன்சிடர் பண்ணிட்டு ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாகவே அங்கே அந்த வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முக்கியமான லீடரையும் லீடர்ஸையும் அவங்க டெபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கே கம்யூனல் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகுமோ அங்கே புஷ் பண்ணுறாங்க, எங்கெங்கே வேறு வேறு டைப் பாலிடிக்ஸ் ஒர்க் ஆகுமோ அதெல்லாம் அவங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிளியர் கட் பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் ஃபார் தெம், தே ஹவ் ஒர்க்ட் இட் வெல். அதனால் அவங்க வந்து பிஜேபி அங்கே வந்து ஆட்சிக்கு வருவது எனக்கு சர்ப்ரைசிங்கான விஷயமா தெரியல. ஐ எக்ஸ்பெக்டட் திஸ், அது அப்படிதான் ஆயிருக்கு. நார்த் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டேட், அஃப்கோர்ஸ் மணிப்பூரை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ் அங்கே ஒர்க் அவுட் ஆகிறக்கூடிய ஒரு இடம் தான். அது இல்லாமல் கூட இண்டிவிஜுவல் குரூப்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து அவர்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அண்ட் அங்கே வந்து நிறைய வேலைகள் வந்து இன்னும் கூட காங்கிரஸ் வந்து களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ மணிப்பூர் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா தெரியல. அங்கே காங்கிரஸ் என்னென்ன காங்கிரஸ் மீது வைக்கப்படுற எல்லா குற்றச்சாட்டுகளையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் மணிப்பூரை பொறுத்தவரை. சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன், எல்லா கேள்விகளும் ரொம்ப வெளிப்படையாக வந்து சொன்னீங்க. அந்த மாதிரி உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டீங்க, இந்த ரீசனால் தான் வந்து நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல தலைவர்கள் வந்து இதை சொல்ல வந்து கொஞ்சம் அச்சப்படுவாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொன்னீங்க, அக்செப்ட் பண்ணிட்டு எதிர்காலத்துல வந்து நாங்க சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி. நன்றி.